வாக்கர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, எல்லா குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்டி லைஃப் ஸ்டைல் சேனல். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபர்தரோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, வாக்கர் யூஸ் பண்ணாமல் குழந்தைங்கள நம்ம எப்படி வந்து எங்கேஜாக வச்சுருக்கிறது? ஏன்னா வாக்கரில் இப்போ போட்டு விட்டோம், ஒரு 6-7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வாக்கரில் போட்டு விட்டால் அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் சுற்றிட்டு வருவாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கர் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான். 6-7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே வாக்கரில் விட்டுட்டா அவங்க கொஞ்சம் அவங்களோட லைஃப் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுது. ஏன்னா ஒரு 1 hour 2 hours அப்படியே அந்த வாக்கர்லேயே அவங்க போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். பேரண்ட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். ஒர்க்கிங் மாம்ஸ்க்குலாம் அதில் போட்டு விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க வந்து மென்டலி ஃப்ரீ ஆகிட்டு ஒர்க்லாம் பண்ணலாம். வாக்கர் எல்லா குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வாக்கர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் என்னோடய பீடியாட்ரிஷன்கிட்ட செக் பண்ணோம், அவங்க வாக்கர் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. நாங்கள் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை, நாங்கள் செக் பண்ண எல்லா டாக்டர்ஸுமே குழந்தைங்களுக்கு வாக்கர் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட பிரெயின் வந்து ஸ்லோவாக ஸ்லோவாக தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். அவங்களோட ஸ்பீடு எப்படின்னா, அவங்களோட பாடி தான் அந்த ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ அவங்க தவழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடு என்னவோ அதுக்கு தகுந்தபடி தான் அவங்க தவழ்வாங்க. இதே வாக்கரில் வந்து அவங்களோட மைண்டு ஒரு ஸ்பீடில் இருக்கும், அவங்களோட பாடி ஒரு ஸ்பீடில் இருக்கும். ஏன்னா வாக்கரில் சல்லு சல்லு சல்லுன்னு அங்கே இங்கேன்னு போவாங்க. ஸோ மைண்டோட ஸ்பீடும் வாக்கரோட ஸ்பீடும் அவங்களோட பாடியோட ஸ்பீடும் ஒத்து போகாது. அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய மென்டலி ஃப்யூச்சரில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக வந்து கால் வந்து இப்படி நல்லா டக்கு வாக்கு மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த குழந்தை வாக்கரில் போட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது லிமிட்டடான டைமுக்கு போட்டிங்கனாலும் சரி, இல்லை அது அப்படியே த்ரூ அவுட் டே கண்டினியூ பண்ணிங்கனாலும் சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் வருமா அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இது வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஸோ நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வாக்கரில் இருக்கிறதுனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, ஓகே நோ டு வாக்கர் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். சரி, வாக்கர் இல்லாமல் இவங்களை எப்படி தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த பேபி ரூம் திஸ் மாதிரி பேனல்ஸ் அந்த மாதிரி வரும். இது என்னென்னா நம்ம ரூம் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது வந்து 8-6 அந்த மாதிரி கவுண்டில் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது என்னென்னா நம்ம சோஃபா கிட்ட போட்டுட்டு நம்ம கண்ட்ரோலில் வந்து இது மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரூம்குள்ளேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா திங்ஸும் அவங்களுக்கு என்னென்ற டாய்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸோ அவளை எப்படி என்டர்டெயின் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேபி ரூம் அவளுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணோம். ஸோ இதை ஆஃபர் பண்ணோடனே வித்தின் அ வீக் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த டோரெல்லாம் பிடிச்சி அவங்களே எடுத்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் ஹாலில் நடக்கலை. ஏன்னா வந்து அவங்கள கீழே விழுறாங்கன்னு காட்டில் படுக்க வைக்கல. ஸோ பெட்டு தான், எதுவுமே அவங்க ஹோல்ட் பண்ணி எடுத்து நிற்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இது போட்டவொன்னே வித்தின் அ வீக் அவங்க ஏஞ்சி நின்னாங்க. இப்போ ஒரு கை விடுறாங்க, ரெண்டு கையும் விடுறாங்க, வாக் பண்ணுறாங்க அவங்க சூப்பராக. ஆ ஆ ஆ ஆ ஆ இதில் வந்து நிறைய இங்கே ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த டோர் வந்து எஸ்பெஷலி அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த டோர் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, பால்ஸு, மிரர், அவங்கள பார்த்துக்கிறதுக்கான மிரரு. ஸோ இது டயல் சம் சவுண்டுக்காக, இது நல்லா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி டோர் வச்சுருக்காங்க. ஸோ அவர்ஸ் டுகெதர் இதில் இருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து இதை எடுத்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ இதை பிடிச்சிட்டு இந்த ஏஜ்லேருந்து அந்த ஏஜ் வரைக்கும் அவங்க நடக்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் வாக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னாகுமோ இதாகுமோன்னு பயப்படுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாலியாக அவங்கள இதில் விளையாட வைக்கலாம், கூட உட்காந்துக்கலாம், நீங்கள் உட்காந்துட்டு அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி விளையாட வைக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே டுகெதர் நீங்கள் வந்து அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தை வந்து ஆக்டிவாக நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம், நம்மளோட வேலையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா. இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைக்கு நம்ம கொடுக்கறது.
ஸோ தட் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஹாலில் ஏதாவது ஷார்ப் எஜ் வச்சுட்டோம், இல்லை அது இழுத்து போட்டுருவாங்க, இது இழுத்து போட்டுருவாங்கன்ற எந்த கஷ்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க இந்த ரூம்குள்ளே விளையாடுவோம். ஸோ அவங்களுக்கு வாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்ட வண்டி பழக்கலாம். இனிஷியல் வாங்க எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு, ஹே கம் ஆன் கம் ஆன் சஷ்டி, கம் ஆன் கம் ஆன், ஹே கம் 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 கம். இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கட்டை வண்டி கொடுத்தீங்கன்னா அவங்களோட கால் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கு வரும். வாக்கரில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு காலுக்கு சப்போர்ட்டே இருக்கா, காலுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு வாக்கரே கொடுத்துறதுனால அவங்களோட கால் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகவே ஆகாது. அவங்களுக்கு இடுப்பெலும்புலேருந்து அந்த கீழே வரைக்கும் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கிளப் ஃபுட்டு, அந்த கால் இடுப்பெலும்பெல்லாம் வளைஞ்சு வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டை வண்டி ட்ரெடிஷ்னலாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அவங்களோட காலில் இடுப்பெலும்பு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வளரும். மோர் ஓவர் உங்களால் ஐயோ எங்களால் வாக்கர் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியல, எல்லாத எடுத்து போட்டு இழுத்துறா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேபி ரூம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் இங்கே உட்காந்துட்டு சோஃபா மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இங்கே உட்காந்து வர்க் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் அவங்கள விட்டுட்டிங்கன்னா இட் வில் பி வெரி சேஃப் ஃபார் யூ அண்ட் பேபி. நீங்கள் ஒர்க் பண்ணலாம், சேம் டைம் அவங்கள மேனேஜ் பண்ணலாம். நிறைய டிப்ஸோட வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதை எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ண முடியும். ஓகேவா? சே ஹாய் அம்மா, சே ஹாய். ஹாய், ஹலோ. Hi. Hey, that's it. She's saying hi.